ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு பேஜ் நம்பர் ஒன்ல இருக்கிற ட்ரை தீஸ் பார்க்க போறோம். இதுல வந்து இன்டீஜர் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லி, டிசெண்டிங் ஆர்டர், கிரேட்டர், ஸ்மாலர் இதை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்டீஜர்ஸோட கான்செப்டை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த ட்ரை தீஸ்க்கு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் லைன்ல எப்படி வந்து இன்டீஜர்ஸை எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதோட கான்செப்ட் ரெண்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம அதை பார்க்கலாம், நம்ம ட்ரை தீஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு இன்டீஜரில் வந்து ஜீரோ வந்து மிடில் இருக்கும், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எல்லாமே வந்து ஜீரோக்கு ரைட் சைடில் இருக்கும், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் எல்லாமே வந்து ஜீரோக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஜீரோக்கு லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், ஜீரோக்கு ரைட் சைடில் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ நம்ம நார்மலாக 1, 2, 3 எழுதுவோம் இல்லையா, ஜீரோக்கு அடுத்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறதுனால ஆரோ மார்க் போட்டுக்குவோம். அதே போல் ஜீரோக்கு லெஃப்ட் சைடில் வந்து நம்ம நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் எழுதும் போது ஜீரோக்கு பக்கத்தில் -1, -2, -3 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் எழுதணும், -5, -6 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீரோ தான் வந்து எல்லா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை விட ஸ்மாலர். அதே போல் பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து எல்லா நெகட்டிவ் இன்டீஜர்ஸை விட கிரேட்டர். எப்படி வந்து நம்பர்ஸ் வந்து 1, 2, 3 அப்படின்னு இன்க்ரீஸிங் ஆர்டரில் போய்கிட்டே இருக்கோ, அதே போல் தான் இங்கேருந்தே இப்போ -6லேருந்து நம்ம இந்த நம்பர்ஸை பார்த்தோன்னா ரைட் சைட் மூவ் ஆக ஆக நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதாவது -6 விட -5 கிரேட்டர், -5 விட -4 கிரேட்டர், -4 விட -3 கிரேட்டர், -3 விட -2 கிரேட்டர், -2 விட -1 கிரேட்டர், -1 விட ஜீரோ தான் கிரேட்டர். அப்போ எல்லா நெகட்டிவ் இன்டீஜர்ஸை விட ஜீரோ வந்து கிரேட்டர் நம்பர். ஓகே, அதே போல் இன்னொரு விஷயம் நம்ம இதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நெகட்டிவ் இன்டீஜர்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற நம்பர் வந்து கிரேட்டராக இருந்ததுன்னா அதுதான் ஸ்மாலர் நம்பர். ஸோ -6 விட -5 வந்து கிரேட்டர். ஸோ -6 அப்படின்னு நம்ம நம்பரை பார்த்துட்டு அது வந்து கிரேட்டர்னு சொல்லிட முடியாது. மைனஸில் இருந்ததுன்னா நம்பர் கிரேட்டராக இருந்தால் இதுதான் வந்து ஸ்மாலர் நம்பர். ஓகே, இப்போ நம்ம ட்ரை தீஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு சம் பார்த்தோன்னா, ரைட் த ஃபாலோயிங் இன்டீஜர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்மால் ஃபர்ஸ்ட் லெட்டரை செக் பண்ணிக்கோங்க. ஏ இஸ் த ஸ்மாலஸ்ட் லெட்டர் இன் த ஆல்ஃபபெட்ஸ். ஸோ ஸ்மால் டு பிக் தான் அசெண்டிங் ஆர்டர்னா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இன்டீஜர்ஸை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெகட்டிவ் இன்டீஜர்ஸையும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸையும் செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளால் கரெக்டான ஆன்சரை கொடுக்க முடியும். ஸோ இதில் என்னெல்லாம் வந்து நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்குன்னா, -5, -6, -10 இருக்குது, அதுக்கடுத்து ஜீரோ இருக்குது, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸையும் எழுதிக்கலாம் நம்ம, 2, 4, 10. இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, நெகட்டிவ் நம்பர்ஸில் எது ஸ்மாலர் அப்படின்னா அந்த நம்பர் வந்து கிரேட்டராக இருந்தால் அதுதான் ஸ்மாலர் நம்பர். ஸோ -10 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அதை கட் பண்ணிடலாம். அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 6. ஸோ -6 தான் அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர், அதுக்கு அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் -5. ஸோ இப்போ நம்ம நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு, ஜீரோ இருக்கிறதுனால அதை எழுதிடலாம். அடுத்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் அசெண்டிங் ஆர்டர் தான். ஸோ 2 is less than 4 அண்ட் தட் இஸ் லெஸ் தென் 10, அதே ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த அசெண்டிங் ஆர்டர், தட்ஸ் ஆல். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். இஃப் த இன்டீஜர்ஸ் -15, -17, -5, -1, -5, -6 ஆர் மார்க்ட் ஆன் த நம்பர் லைன், தென் த இன்டீஜர் வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்னா லெஃப்ட் சைட்லேயே எண்டிங்கில், எது லாஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம நம்பர் லைனில் வந்து மார்க் பண்ணோன்னா எது வந்து லெஃப்ட் சைட்லேயே எக்ஸ்ட்ரீமில் இருக்குது, லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. லெஃப்ட்னா இந்த பக்கம் போக போக லெஃப்ட் சைடு இல்லையா. ஸோ எது வந்து லெஃப்ட் சைட்லேயே லாஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் நெகட்டிவ் இன்டீஜர்ஸும் இருக்குது, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் இன்டீஜரில் தான் ஏதோ ஒரு நம்பராக இருக்க போகுது. நெகட்டிவ்லேயும் நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால, நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால இருக்கிறதுலேயே எந்த நம்பர் வந்து நெகட்டிவ் இன்டீஜர்லேயே கிரேட்டராக இருக்கோ, அதாவது நம்பர்ஸில் எது கிரேட்டராக இருக்கோ அதுதான் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் இருக்க போகுது. ஸோ இப்போ பார்க்கும்போது நெகட்டிவ் இன்டீஜர்ஸில் வந்து -15, -17, -1, -5 இருக்குது. ஸோ நம்பரில் கிரேட்டர்னு பார்த்தா 17 தான் கிரேட்டர். ஸோ -17 தான்
நம்மளோட எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்னா லெஃப்ட்லேயே லாஸ்ட்டில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம மார்க் பண்ணியே செக் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் 15 இங்கே இருக்குது, 12 வந்து பாசிட்டிவ் இன்டீஜர், ஸோ இந்த சைடு இருக்குது. இங்கே வந்து எனக்கு 7 வரைக்கும் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன், ஸோ கண்டிப்பாக இந்த சைடு ரைட் சைடில் தான் போகுது, அது இருக்காது. மைனஸ் 17 வந்து இங்கே இருக்குது, அடுத்து 5 வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் இங்கே இருக்குது, மைனஸ் 1 வந்து 0 லெஃப்ட் சைடில் இருக்குது, மைனஸ் 5 இந்த பக்கம் இருக்குது, 6 பாசிட்டிவ் இன்டீஜர் 5 எடுத்துருக்கு. ஸோ இப்போ லெஃப்ட் சைட்லேயே எது எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்குது, லாஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்தா மைனஸ் 17. ஸோ மைனஸ் 17 இஸ் இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். தட்ஸ் ஆல். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேட்டர்ன், 50-30-20-0-10 சொல்லி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற பிளாங்க்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரெண்டு நம்பர் அடுத்தடுத்து இருக்கு இல்லையா, ஸோ இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இது என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ இதை பார்த்தாலே தெரியுது இல்லையா, பேக்வேர்ட் கவுண்டிங். 50 அப்புறம் 30-20 குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால இட் இஸ் அ பேக்வேர்ட் கவுண்டிங். எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தா 30-20 10 டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ 10-10 பேக்வேர்டில் கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 50 பிஃபோர் 10 வந்து 40, அண்ட் தென் 30-20-10, அதுக்கடுத்து 0-0 அடுத்து பேக்வேர்ட்ஸில் -10. ஸோ -20-30-40. தட்ஸ் ஆல். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். கம்பேர் த கிவன் நம்பர்ஸ் அண்ட் ரைட் லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இன் த பாக்ஸஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணி எது ஸ்மாலர் எது கிரேட்டர்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ செக் பண்ணலாம். -65 இஸ் லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 65 கேட்டிருக்காங்க. -65 65 எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க, எது ஸ்மாலர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது நெகட்டிவ் நம்பர் ஒன்று இருக்குது, பாசிட்டிவ் நம்பர் ஒன்று இருக்குது அப்படின்னாலே நெகட்டிவ் நம்பர் தான் ஸ்மாலர்னு நமக்கு தெரியும் இல்லையா. சேம் நம்பராகவே இருந்தால் கூட இது நெகட்டிவில் இருக்குது, இது பாசிட்டிவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் லைனில் 0 இங்கே இருக்குது, 1-2-3 அப்படின்னு போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் -1-2 இருக்குது. ஸோ இப்போ -2 கொடுத்து எது வந்து கிரேட்டர் எது லெஸ் தேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா -2 வந்து கண்டிப்பாக லெஸ் தேன் நம்பர் தான். நெகட்டிவில் இருக்கிற நம்பர் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ரைட் சைடில் இருக்கு இல்லையா. ஸோ ரெண்டுமே 2 இருந்தால் கூட -2 வந்து +2 விட ஸ்மாலர் தான். ஸோ -2 தான் ஸ்மாலர் இல்லையா. அதே போல் தான் இங்கேயும் -65 தான் ஸ்மாலர் 65 விட. இது பாசிட்டிவ்ன்றதுனால நெகட்டிவ் நம்பர் தான் லெஸ் தேன் நம்பர். ஸோ அந்த சைடில் நம்மளோட க்ரோக்கடைல் மவுத் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது 0-1000 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ் நம்பரும் ஜீரோவையும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் நம்பர் தான் கிரேட்டராக இருக்கும். எல்லா பாசிட்டிவ் நம்பரை விட 0 வந்து லெஸ் தேன் நம்பர் தான். ஸோ அப்போ 0 இஸ் லெஸ் தேன் 1000, அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவ் நம்பராக இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் நம்பராகவும் இருக்குது, நெகட்டிவ் நம்பராகவும் இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து -2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான், -2 இஸ் ஈக்குவல் டு -2. தட்ஸ் ஆல். அடுத்த சம் பார்க்கலாம். ரைட் த கிவன் இன்டீஜர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் இந்த மாதிரி வந்துருச்சுனாலே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸையும் நெகட்டிவ் இன்டீஜர்ஸையும் செப்பரேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணால் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இப்போ டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது இது பிக் டு ஸ்மால். ஸோ பிக் டு ஸ்மாலில் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை செப்பரேட் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னு சொல்லும்போது -27, -4, -22, -9, -35, 0 இருக்குது, அதை அடுத்து எழுதிடலாம். இப்போ அடுத்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எழுதும்போது 19, 12, 47, 3. ஓகே, இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். ஸோ டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது பிக் டு ஸ்மால் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்லேயே எது கிரேட்டரோ அதுதான் வரப்போகுது. ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோட பிக் நம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை கன்சிடர் பண்ணிவிட்டு அதை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதில் பிக் நம்பர் வந்து 47, நார்மல் டிசெண்டிங் ஆர்டர் மாதிரி தான் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 47 அடுத்தது 19, அடுத்து 12, அடுத்தது 3. இப்போ இன்பிட்வீனில் 0 வந்துடும், 0 எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்து நெகட்டிவ் இன்டீஜர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஸ்மாலராக இருந்தால் அதுதான்
இருக்கிறதுலே கிரேட்டர் நம்பர்னு அர்த்தம். ஸோ மைனஸ் ஃபோர், அடுத்தது மைனஸ் நைன், அடுத்து மைனஸ் டுவெண்ட்டி டூ, அடுத்து மைனஸ் டுவெண்ட்டி செவன், மைனஸ் தேர்ட்டி ஃபைவ். தட்ஸ் ஆல். ஸோ எப்படி அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது, டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.